ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது வட அமெரிக்கா கண்டத்தினுடைய மிக நீளமான விரிகுடா பெட்டி. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்க. வட அமெரிக்கா கண்டத்தின்ட மிக நீளமான விரிகுடாவாக ஹட்சன் விரிகுடா காணப்படுகிறது. வட அமெரிக்கா கண்டம் தொடர்பாக நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஹட்சன் விரிகுடா வடகிழக்கு கனடாவில் காணப்படுகின்ற ஒரு விரிகுடா. இந்த விரிகுடா முழுவதும் உப்பு நீர் அதிகளவில் நிறைஞ்சிருக்குது. இது இந்த பரப்பளவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 12,30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு காணப்படுகிறது. இந்த விரிகுடாவுக்கு வடக்கே ஒன்டாரியோ காணப்படுகின்றது, மேற்கில கியூபெட்டிக்கும், வடகிழக்கே மணிபோட்டோவும், தென்கிழக்கே நுனாவெட்டும் காணப்படுகிறது. இந்த ஹட்சன் விரிகுடா ஆர்டிக் சமுத்திரத்துக்கும் வட அத்லாந்திக் சமுத்திரத்துக்கும் இடையில் அமைஞ்சிருக்கிற ஒரு குடா. இந்த ஹட்சன் விரிகுடாவினுடைய தெற்கு பகுதி, அதாவது தெற்கு வளைவில் ஜேம்ஸ் குடா காணப்படுகிறது. அடுத்து இந்த ஹட்சன் விரிகுடாவினுடைய நீளத்தை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் 1,370 கிலோமீட்டர் நீளத்தையும் 1,050 கிலோமீட்டர் அகலத்தையும் கொண்டு காணப்படுகிறது. இது இந்த சராசரி ஆழம் 100 மீட்டர்களாகவும் அதிகூடிய ஆழம் 270 மீட்டர்களாகவும் காணப்படுகிறது. இந்த ஹட்சன் விரிகுடாவை 1670 மே மாதம் 2 தேதி கண்டுபிடித்தார்கள். சமர் டைமில் இந்த குடாவில் 50,000 அதிகமான திமிங்கிலங்கள் வாழும். இந்த ஹட்சன் விரிகுடாவில் 30 ஆறுகள் சங்கமிக்கின்றது. குளிர்காலங்களில் இந்த விரிகுடா ஊடாக எவ்விதமான கப்பல்களும் செல்ல முடியாது. ஆண்டினுடைய 6 இந்த நீர், இந்த குடாவில் காணப்படுகின்ற நீர் வந்து பனிக்கட்டியாக மாறிவிடுகின்ற தன்மையில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட அமெரிக்கா கண்டத்தின் காணப்படுகின்ற மிக நீளமான விரிகுடா என்று வர்ணிக்கப்படுகின்ற ஹட்சன் விரிகுடா தொடர்பாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.